ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜிஆர்இக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஒரு சிலர் வந்து ஜிஆர்இக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அண்ட் அவங்களுக்காகவும் இன்னும் சரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஜிஆர்இ டோஃபல் ஐஎல்ஸ் பற்றியும் இன்னும் மாஸ்டர்ஸ்க்கு எப்படி போகலான்ற நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றியும் இந்த மொத்தமாக இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நிறையா பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, வீடியோக்குள்ள வந்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிஆர்இ, ஜிஆர்இக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா ஜிஆர்இடிஎஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சைன்இன்னு வரும். ஸோ இந்த சைன்இன் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு நியூ பேஜ் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இந்த பேஜில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு சும்மா என்னோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, லைட்டாக கொடுக்குறேன். அண்ட் மெயின் திங் என்னன்னா, இதை சும்மா ஒரு சாம்பிளுக்காக பண்ணுறனால நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்துட்டு எதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஆதார் கார்டோ இல்லை வேறு எந்த கார்டில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜிஆர் எக்ஸாம் எழுதுகிற போன அன்னைக்கு நமக்கு ஜிஆர் எழுதுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்தும் வந்து அவங்கவுங்களோட ஆத்தரைஸ்டு ஒன்று கார்டு ஏதாவது வந்துட்டு கேட்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் மஸ்ட். அண்ட் அந்த பாஸ்போர்ட்டில் நீங்கள் எப்படி நேம் இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதாவது வந்துட்டு என்ன இருக்கோ அதை வந்து கொடுங்க. ஸோ ஜெண்டர், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வந்து நமக்கு இல்லை, யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு இருக்கும், நமக்கு இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று. அண்ட் இந்த இமெயில் அட்ரஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க. நான் இப்போ கொடுக்கறது வந்து நான் சும்மா கொடுக்குறேன். இது வந்து என்னோட ஒரிஜினலும் கிடையாது, பட் ஸ்டில் நான் சும்மா வந்துட்டு ஒரு இது கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். ஸோ ஆஃப்டர் இமெயில் அட்ரஸ் கொடுத்த அப்புறம் கண்ட்ரி ஆர் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் இப்போ இந்தியா, நம்ம இந்தியான்றதுனால நம்ம இந்தியாவுக்கு சர்ச் பண்ணி, சாரி ஐ இந்தியா கொடுக்குறேன். அண்ட் அட்ரஸ் லைன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னவோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. சும்மா கொடுக்குறேன். ஸோ ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் ஆர் டெரிட்டரியில் வந்து தமிழ்நாடுன்னு வரப்போது, நான் தமிழ்நாடு கொடுத்துட்டு போஸ்ட் கோட். ஸோ ஃபோன் கண்ட்ரி கோட் வந்துட்டு கேட்பாங்க, ஃபோன் கண்ட்ரி கோடுக்கு இந்தியா அப்படின்றத இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் டைப் வந்துட்டு மொபைல். ஸோ ஆல்ரைட், ஃபோன் நம்பர் வேணும்னா நீங்கள் கொடுங்க. நான் வந்துட்டு நான் கொடுக்குறப்ப எங்கள் அப்பாவோட நம்பரும் கொடுத்தேன், பிகாஸ் நான் அப்பப்போ வந்துட்டு ஃபோன் பார்க்க மாட்டேன், மேபி அவர்களும் என்ன மெசேஜ் வந்தால் டக்குன்னு பார்த்துடலாமேன்றதுக்காக கொடுத்துருந்தேன். வேணும்னா இன்னொரு ஒரு நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜஸ் வந்துட்டு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும். வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க, வேண்டானா நோன்னு கொடுத்துருங்க. நான் நோ கொடுத்துட்டேன், ஏன்னா நான் மோஸ்ட்டாக மெயில்ஸ் செக் பண்ணுன்றனால மெயில்ஸ்க்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டேன். இது கரெக்டாக தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் கொடுக்குறப்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பட் நான் எனக்கு இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் ஏற்கனவே நான் இதெல்லாமே கொடுத்து நான் வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கனால அது எரர் வந்துட்டு த்ரோ பண்ணுச்சு. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ யூசர் நேம் வந்துட்டு கொடுக்குறோம். யூசர் நேம் வந்து ஓகே வைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து இந்த இருக்க எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி க்வெஸ்சன் ரேண்டமாக ஒரு இது கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். இப்போ ஐ அக்னாலேஜ் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு போகிறோம். த நேம் இஸ் நாட் அவைலபிள், ப்ளீஸ் என்டர் அ டிஃப்ரெண்ட் நேம். ஓகே ஸோ இது வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. நான் சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இதை முடிச்சோடனே நல்லா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் சைன் இன் டு கண்டினியூ. ஸோ சைன் இன் வந்துட்டு பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாமுக்கு வந்துட்டு புக் பண்ணும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு நான் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் தான் இந்த பேஜ் எனக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த பேஜ் வந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆர் ப்ரீவியஸ் ஸ்கோர் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்க்கலாம். ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ பட் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆர் ஃபைன் டெஸ்ட் சென்டர் ஆர் டேட்ஸ், லைக் நான் எந்த டேட் எழுத போகிறேனோ அது எனக்கு அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ப்ளீஸ் செலக்ட் டெஸ்ட்ல வந்து ஜிஆர்இ ஜென்ரல் டெஸ்ட் தான் மோஸ்டா எல்லாருமே எழுதுவாங்க. பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் லிட்ரேச்சர் இது ரிலேட்டடாலாம் ரொம்ப ஃபியூ காலேஜஸ்ல தான் கேட்பாங்க. மோஸ்டா அது கேட்க மாட்டாங்க. உங்க காலேஜுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணுவோம். நான் இதில் வந்துட்டு சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். சென்னை தமிழ்நாடு இந்தியான்றதை கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் இந்த டேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் ரேண்டமாக ஒரு டேட் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், 28 அப்படின்றதுல. இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். சென்னையில் இருக்கீங்க அப்படின்றப்ப இதில் வந்து கோடம்பாக்கம்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தனலட்சுமி காலேஜ் தாம்பரம் டவுன் இருக்கும், அண்ட் இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்கும். நீங்கள் உங்களோட நியரஸ்ட் லொக்கேஷன் எதுவாக இருக்கோ அதை கூட பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இதில் ஷோ டெஸ்ட் டைம்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஷோ டெஸ்ட் டைம்ஸ் கொடுத்த அப்புறம் ரிஜிஸ்டர் ஏதோ ஒரு 8:00 8 AM இந்த ஸ்லாட் வந்துட்டு நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ பண்ணுறேன்றப்ப அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி நெக்ஸ்ட்டு அதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பேஜ் வரைக்கும் வந்துடுது. இந்த பேஜில் நீங்கள் திருப்பி செக் பண்ணலாம். இதுக்கு இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் இது வந்துடும் இன்னும் ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸில். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாண்ட் டு கனெக்ட் வித் கிராஜுவேட் பிஸ்னஸ். இந்த ஜிஆர்இயோட சர்வீஸ் வந்துட்டு உங்களுக்கு சர்ச் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா காலேஜஸ்க்கு வந்துட்டு உங்கள் மார்க்ஸ் வந்து ஓப்பனாக அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மேபி இது உங்களுக்கு எஸ் வேணும்னா கொடுங்க, இல்லை வேண்டானா வந்துட்டு விட்டுருங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியோட சிட்டிசன் அது எல்லாமே கேட்கும். நான் இதுக்கு வந்துட்டு இப்போ இந்தியன் அப்படின்றனால இந்தியா எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் நான் வந்து சும்மா ஃபைனல் இயர் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த இயர் கரெக்டோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் யூ வாண்ட் கம்யூனிகேட் பெட்டர் இன் இங்கிலீஷ் இன் அதர் லாங்குவேஜஸ். நான் வந்து எந்த லாங்குவேஜில் இங்கிலீஷை விட பெட்டராக ஏதாவது லாங்குவேஜில் பேசுங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து தமிழ் தான் என்னோட பெட்டர் லாங்குவேஜ். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு எஸ்ன்னு கொடுக்குறேன். வாட்ஸ் யூர் நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ வாட் இஸ் த ரீசன் கேட்குறாங்க. இதில் நீங்கள் எத்தனை எல்லாத்தையும் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் போடுறது வந்து நம்ம மெயினாக அப்ளை பண்ண போகிறது வந்து கிராஜுவேட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கும் ஃபெல்லோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கும் தான். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப் இது சப்ஜெக்ட் வந்து அட்மிஷன் ஃபெல்லோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ரெக்குவயர்மெண்ட். ஓகே. இண்டிகேட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட்டட் பை பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். எனக்கு வந்து ஹை ஸ்கூல் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே. ஸோ ஹை ஸ்கூல் ஆர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் த சேம் ஹியர். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்டில் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு. ஸோ நான் அதில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கிரேட் பாயிண்ட் கேட்குறாங்க. இந்த கிரேட் பாயிண்ட் வந்து இப்போயே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டு பேட்ச் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ முன்னாடி இருந்த பேட்ச்க்கெலாம் வந்து A to E கிரேடிங் சிஸ்டமில் இருக்கும். ஸோ அதில் இப்போ இருக்கவங்களுக்கு வந்து ஏபிசி இந்த C+ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நீங்கள் உங்கள் கிரேட் பாயிண்ட் என்ன வருது அப்படின்ற மாதிரி ரஃபாக எடுத்து போடுங்க. இப்போ எனக்கு வந்து 78 இருக்குது. ஸோ நான் வந்து B+ அந்த மாதிரி இதில் வருவேன். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக போடலன்னா பேக்கில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது இது வந்து சும்மா தான், இது வந்து இதை வச்சு உங்களோட ஸ்கோருக்கும் இதுக்கும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறப்ப இது எதுவும் பேக்ரவுண்ட் செக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக போட பாருங்கள். அந்த A+னா எவ்வளோ மார்க் வருது, எந்த பர்சன்டேஜ் வருதுன்றது சப்போஸ் தெரியலனா ஓகே பண்ணிக்கலாம். அண்ட் இன் வாட் கலண்டர் இயர் வில் பி ரிசீவிங் டிகிரின்னு கேட்குறாங்க. நான் அங்கே ஃபைனல் இயர்னு போட்டோன்னா 2021 போடுறேன். அண்ட் இன்டெண்டட் மேஜர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ நான் இதுவே திருப்பி வந்துட்டு போகிறேன். அண்ட் ப்ளீஸ் இண்டிகேட் எனி கரண்ட்லி டாக்குமெண்ட் ரிஃபெலரிங் அது மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. டிசபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. டிசபிலிட்டிஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு நோன் கொடுத்துட்றேன். ஃபுல் டைம் தான் நம்ம படிக்க போகிறோம், மாஸ்டர்ஸ் படிக்க போகிறோம். வாட் இஸ் யுவர் இவென்ச்சுவல் கிராஜுவேட் அதாவது மாஸ்டர்ஸ் வந்துட்டு படிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு MBAவோ இல்லை வேறு ஏதாவது டிகிரி படிக்க போனீங்கன்னா அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது ஃபுல்லுமே USA. இதில் நான் பார்க்குறது வந்து அரிசோனா டெக்ஸாஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ நான் சவுத் வெஸ்ட் இருக்குது அப்படின்னு போடுறேன். அதுக்கடுத்து இந்த இலினாய்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸும் இருக்குது. இது நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டேட் இதில் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே. இது ஒரு ஜென்ரல் அவங்களோட ரிவ்யூஸ் மாதிரி எடுக்கிறது தான். இதை வச்சு இதில் நம்ம கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு ஸ்கோர் சென்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது ரஃபாக கேட்குறாங்க. ஸோ வேணும்னா எல்லாத்தையும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இண்டிகேட் யுவர் இன்டெண்டட் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் இன் கிராஜுவேட். நான் வந்து அதாவது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டெண்டட் தான் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாக்டாக எதுவும் கேட்கல. இந்த ஜான்ல வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு வந்துடும். ஜூன் ஆர் ஆகஸ்ட்ல இருக்கிறது தான் வந்துட்டு உங்களோட ஃபால் வரப்போகுது. ஸோ நான் ஃபாலுன்றனால ஜூன் ஆர் ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை. ஸோ ஹவு வுட் யூ லைக் டு பர்சியூர்
கிராஜுவேட் ஆர் பிஸ்னஸ் டிகிரி ஆன் கேம்பஸ் தான். ஸோ ஆன் கேம்பஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான், நீங்கள் மேபி ஆன்லைனாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத்தாக இருக்கலாம், அன்டிசைடட்னு கூட கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு தந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த பேஜ் வருது. இந்த பேஜில் இந்த பவர் ப்ரெப்போட ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 & 2 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃப்ரீ. இதில் மொத்தம் வந்துட்டு 3 இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இது 2 அண்ட் இந்த ஒரு டெஸ்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். இந்த 3rd டெஸ்ட் வந்துட்டு உங்களோட இடிஎஸ் புக்கில் இருக்க இடிஎஸ் புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே ஒரு டெஸ்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, அதுதான் இந்த 3rd டெஸ்ட்டு. பட் இந்த 1st அண்ட் 2nd வந்துட்டு அவங்க ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரீ. ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மிச்சம் இருக்க கீழே இருக்க எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் வேணிங்கன்னா ஒன்றுக்கும் $40 $39 அந்த மாதிரி வருது. ஸோ நான் கட்டி வாங்கவே போகிறேன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நானுமே எல்லா புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் எப்படி ஃப்ரீ டெஸ்ட்லாம் எடுக்கலான்னு ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போயிட்டு பார்த்து ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு எழுதிக்கோங்க. ஸோ அண்ட் இதுதான் இதை பற்றி. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. அதை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க, ஆட் டு கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண அப்புறம் வந்துட்டு இந்த பேஜில் கூட பார்க்கலாம் நீங்கள் இதில் வந்துட்டு இருக்கிறத. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் போன அப்புறம் உங்கள்கிட்ட ப்ரொமோஷனில் ஒரு வவுச்சர் கோட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பே நவ் கொடுங்க. அண்ட் இது வந்துட்டு நான் சும்மா கிரியேட் பண்ண அக்கௌண்ட், அதனால் அதுக்கு பே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரொசீஜருக்காக தான் இதை ஃபுல்லாக காட்டினேன். நீங்கள் பே பண்ணுன்றப்ப இதில் வந்துட்டு நீங்கள் கிரெடிட் டெபிட் ஆர் அதான் இதில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஆல், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஜிஆர்இ ரிலேட்டடாக இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் கீழே, இங்கேயே சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணுற மாதிரி இதுலேயும் அட்டாச் பண்ணிருப்பேன், அங்கே வந்து டவுட்ஸும் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.